வணக்கம் வணக்கம் சுரேகா சுரேஷ். ஹலோ வணக்கம் சுரேஷ். சார் சுரேஷுங்களா? சார் நான் இந்த மாதிரி கார்த்தி பேசுறேன் சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கால் வர மாட்டேங்குது சார். என்ன பண்ணேன்னே தெரிய மாட்டேங்குது. மொபைல் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஓகே, கால் வர மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். எதுவும் நீங்கள் எதுவும் வர்ற கால்லாம் என்கிட்ட மாற்றி விட்றீங்களா? என்னன்னு கேளுடா மாப்பிள. இல்லாட்டியும் இந்த மாதிரி அமைக்க கேட்டனா கண்டிப்பா சொல்லுவாங்க என்னன்னு கேட்டு அப்படின்னு. லைன் மேல இருக்கான், இறக்கி விடணும். என்னமோ பண்றேன், அது என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கரெக்டா இன்கமிங் வர மாட்டீங்களா உங்களுக்கு? ஹலோ பேச முடியாது. இது ஒரு வகையா செய்வன மாதிரி நினைக்கிறேன், அப்படிதானே? ஹலோ ஏமாத்துறாங்க. இப்போ இன்கமிங் எவனோ சொந்தக்காரன்னு எவனோ இருக்கான் போல இருக்கு. அந்த இன்கமிங் ப்ராப்ளமா? அது எனக்கு யாருன்னு தெரியாது சார். அந்த இன்கமிங் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. அவன் ஏவன் நீங்க இங்க பாருங்க சார். நான் இந்த இதெல்லாம் கஷ்டமா இருக்கேன் சரியா. வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை சார். எங்க அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு. நான் இப்ப இந்த சமயத்துல வந்து இந்த இன்கமிங்ன்ற உள்ள வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஆ, எவ்வளவு சங்கடம் தெரியுமா? நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நேற்று ஃபுல்லா எல்லாம் சரக்கடிச்சு என்னன்னா பேசாம இருக்கு சார். சொல்லதான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு சார். ஒரு நிமிஷம் லைன்ல காத்துக்கிட்டு இப்ப பாத்தீங்களா, இந்த பத்தி சொல்லிட்டீங்க பாத்தீங்கன்னா லைன்ல, இந்த லைன்ல தான் உட்காந்துருக்கேன். அந்த லைன்ல தான் அவனை இறக்கி விடணும், அந்த இன்கமிங்ன்றவனை. இது நீங்க கரெக்டா தகவலை கொடுங்க. இப்ப நீங்களும் சொல்றீங்க, அப்ப நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க, அப்படித்தானே சார்? சுரேஷ் சார், சுரேஷ் சார், தயவு செஞ்சு சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். எதுனாலும் பரவாயில்ல சார், சும்மா சொல்லுங்க சார். சார்